ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் கிரேவி நெய் சோறு ஆக்கி நம்ம 100 ஏழை பசியாளிகளுக்கு கொண்டுட்டு போய் கொடுக்க போகிறோம். அது சார்ந்த வீடியோ தான். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துக்கிட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. கட்டி காஞ்சதோட எண்ணெயை ஊற்ற போகிறோம். தாளி போக நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம இதை எண்ணெயில், சூடான எண்ணெயில் போட்டுக்கிறோம். போட்டதோடு நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். அடுத்து தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு ஆட்டி வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம சட்டியில் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். அதை தொடர்ந்து தேவையான அளவு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். அதை தொடர்ந்து அடுத்து நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். நம்ம வெட்டி தண்ணியில் போட்டு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கோழி ஆக்குறதுனால உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம வெட்டி வச்ச தக்காளியை இதில் ஓரளவுக்கு சேர்த்துக்கிடுவோம். மீதமுள்ள தக்காளியை நம்ம கோழி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்க்கணும். வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்துக்கிட்டே நறுக்கி வச்ச புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சா கோழி இறக்கிற போகிறோம். கட்டில் பார்த்தா இல்லை, பண்ணிக்கணும்.
எடுத்துக்கோ. கோழி போட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறோம். அடுத்து மீதமுள்ள தக்காளியமும் இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிறோம். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தியாச்சு. இதுல இப்ப உப்பு போதுமானு பார்த்து மேற்கொண்டு சேர்க்கணும்னா நம்ம உப்பு சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ உப்பு உரப்பெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ நம்ம மூடியை போட்டு கோழியை வேக வச்சுக்கலாம். உரப்பா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் கோழி வந்துக்கிட்டு அரைவேக்காடுக்கு வந்திருக்கு. இன்னும் நம்மளுக்கு வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்து நம்மூர் சமையல் மசாலா சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோழி வந்துருச்சான்னு பார்த்துக்குருவோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு, இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கிற போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துக்கிட்டு சமையலுக்குனே பிரத்யேகமாக தயார் பண்ண நம்மூர் சமையல் மசாலாவை இப்போ நம்ம கோழி கறியில் சேர்த்துக்கிற போகிறோம். மசாலா வந்துக்கிட்டு கறியில் சேர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துக்கிட்டு கோழி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துக்கிட்டு அரைச்சி வச்ச கலவை, இதில் பாதாம், முந்திரி, நெடக்கடலை, பொட்டுக்கடலை, கசகசா, தேங்காய் எல்லாமே சேர்ந்துருக்கு. இதை இப்போ நம்ம கிரேவியில் சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துக்கிட்டு கறிலாம் சூப்பராக வெந்துருச்சு, கிரேவி ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம புதினாமல்லி போட்டாச்சு. புதினாமல்லி போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அசல் ரோஜா மார்க் நெய்யை போட்டு அப்படியே ஆஃப் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோறு எப்படி வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துக்கிட்டு நம்ம 100 பேருக்கு பார்சல் போட்டுட்ருக்கோம். பார்சல் போட்டு நம்ம ஆசிரமத்துக்கும் ஏழை பசியாளிகளுக்கும் அனுப்ப போகிறோம்.